dear children develop a passion for learning if you do you will never cease to grow you will never stop to grow standard 6 term 2 from your geography we'll start a new unit unit 1 it's about resources part 1 what are resources all the things that are useful to man are called resources pathway this lesson focuses on the meaning classification of resources so in this lesson we'll see the meaning of resource we'll see the classification of resource how to conserve the resource for sustainable living sustainable living means maintaining our living it also provides an insight to various economic activities and in particular it deals with the interrelation between nature and human activities வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் நேச்சர் அண்ட் ஹியூமன் ஸோ திருக்குறள் கேடறியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடெம்ப நாட்டின் தலை தட் மீன்ஸ் எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலே தலை சிறந்ததாகும் ஸோ ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் வந்தாலும் கேடு வந்தாலும் அந்த நாட்டுக்கு அதை தானே சீர் செய்யும் அளவுக்கு அவ்வளோ வளங்கள் நிறைந்த நாடு தான் உலகத்திலேயே சிறந்த நாடு தலை சிறந்த நாடுன்னு சொல்கிறார் திருவள்ளுவர் ஸோ வில் ஸ்டார்ட் த லெசன் தெர் இஸ் அ கேர்ள் கால் குழலி குழலி மார்னிங்கில் ஷி வாஸ் லையிங் இன் ஹர் பெட் டு சீஃப் ஹாதர் வுட் என்டர் ஹர் ரூம் அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க அவங்க ஃபாதர் வராங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க மார்னிங் ஷீ வாண்டெட் ஹர் ரிப்போர்ட் கார்ட் டு பி சைன்ட் அவங்களோட ரிப்போர்ட் கார்டு வந்து சைன் வாங்கணும் அவங்க அப்பா கிட்டேருந்து தெர் வாஸ் நோ சிம்டம் ஆஃப் கம்மிங் ஆஃப் அ ஃபாதர் ஆனால் அவங்க ஃபாதர் வர மாதிரி தெரியல ஷீ ஜம்ப் அவுட் ஆஃப் அ பெட் அண்ட் ரேன் டு அ மதர் இன் கிச்சன் உடனே அவங்க பெட்லேருந்து ஜம்ப் ஆகி அவங்க அம்மா கிட்டே போகிறாங்க குலலி சேன் Amma, where is Appa? Amma. Today he has overtime and he has left early. Overtime? What is that? Amma Sulranga. Your father's boss wants him to manufacture a few more solar panels because they have some more, they have some urgent orders. ஸோ அவங்க ஃபாதரோட பாஸ் வந்து நிறையா சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தரணும் அதனால் ஏன்னா அர்ஜென்ட்டாக நிறைய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக அவங்க ஓவர் டைம் பார்க்க போகிறாங்க அவங்க அப்பா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண போகிறாங்க குழலி ஒன்று கேட்குறாங்க ஹீ ஷுட் ஹவ் டோல் மீ லாஸ்ட் நைட் மை ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி சைன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கலாம்ல நைட்டே அப்பா ஏன் சொல்லலை ஆமாம் இன் அஃப் ஆஃப் தேட் நாவ் கோ ஹாவ் யூர் பாத் ஐ வில் சைன் யூர் ரிப்போர்ட் கார்ட் திஸ் ஸ்டேன் அம்மா சொல்கிறாங்க சரி நீ போய் கூலி நான் உன்னோட ரிப்போர்ட் கார்டு சைன் பண்ணுறேன் குழலி சைன் அம்மா தேங்க்யூம்மா ஒன் மோர் கொஸ்டின் தேங்க்யூம்மா சொல்கிறாங்க ஒன் மோர் கொஸ்டின் நான் இருக்காம்மா குழலிக்கு வாட் ஹஸ் ஹீ மேக் த சோலார் பேனல் ஃப்ரம் சோலார் பேனல் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அம்மா சொல்கிறாங்க லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் சிலிகான் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சாண்ட் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் Used in making PV cells. These convert solar energy into electrical energy. So there is a chemical element called silicon whose atomic number is 14. In the chemical element, non-metal with semiconducting properties. Semiconducting aprina it is used for making electronic circuits. It is one is large amount on the earth. நெக்ஸ்ட் டூ ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் தான் இருக்கலையே நிறையா கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட் கெமிக்கல் எலிமெண்ட் அது மாதிரியே இதுவும் ரொம்ப லார்ஜ் நெக்ஸ்ட் டூ ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக இந்த சிலிக்கான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிப்ஸில் கம்ப்யூட்டருக்குள்ளே ரேம் ரோம்லாம் இருக்கல அந்த செமிகண்டக்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் எலக்ட்ரானிக் டயோட்ஸ் ட்ரான்சிஸ்டர்ஸ் இதிலலாம் கூட சே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராக்ட்னா எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சாண்டில் இருந்து அண்டர் த லேண்ட் நில நிலத்துக்கு நிலத்துக்கடியிலருந்து இட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் நேச்சுரா அக்கர் ஆகிறது இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பிவி செல்ஸ் பிவி அப்படின்னா ஃபோட்டோவாலட்டிக் செல்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் சோலார் செல்ஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து சோலார் பிவி செல்லுங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டூ அதாவது சோலார் எனர்ஜி சோலாரில் சன்லேருந்து வர எனர்ஜி தான் சோலார் எனர்ஜின்னு சொல்கிறோம் சோலார் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜி வரும் லைட் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் எப்படின்னா ஃபோட்டோவாலிட்டிக்கு எஃபெக்ட் மூலியமாக ஸோ குழலி கேட்குறாங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வாட் யூ மீன் பை தட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அம்மா சொல்கிறாங்க ஆல் திங்ஸ் யூஸ்ஃபுல் டு மேன் அ ரிசோர்ஸ் எல்லா யூஸ்ஃபுல் திங்ஸும் மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா திங்ஸும் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம் And if it is directly from nature, we call it as natural resource. Nature and the directorna other natural resources. Then what kind of work is Apa doing? Amasudranga? He is a manufacturer. Urpatial. He uses natural resources for manufacturing. Natural resource which Urpati Kolali is saying. Then manufactured things be called as resources. So manufacture panni. வரக்கூடிய பொருள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாமா அம்மா சொல்கிறாங்க எஸ் தே ஆர் கால்ட் அஸ் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அதை வந்து மேன்மேட் ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ நேச்சுரலாக இருக்கிற திங்ஸை மேன் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மேன்மேட் ரிசோர்ஸஸ் குழிலி கேட்குறாங்க ஓகே அம்மா இட்ஸ் கெட்டிங் லேட் லெட் மீ கெட் ரெடி நான் ரெடி ஆகிறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யுவர் ஆக்டிவிட்டி ஒன் சர்க்கிள் த ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் நெசசரி ஃபார் கார்டனிங் கார்டனிங் பண்ணுறதுக்கு எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் தேவையில்லை அதை சர்க்கிள் பண்ணும் சாயில் கார்டனிங் பண்ணுறதுக்கு தேவை சீட்ஸ் தேவை லேண்ட் அ பீஸ் ஆஃப் லேண்ட் தேவை கம்ப்யூட்டர் தேவையா நோ இட்ஸ் நாட் நீடட் ஸோ சர்க்கிள் இட் சாப்லிங்ஸ் அப்படின்னா ஸ்மால் செரி தேவை ஃப்ளவர் பாட்ஸ் தேவை மேன்யூர் உரம் தேவை டெக்ஸ்ட் புக்ஸ் தேவையா நோ இட்ஸ் நாட் நெசசரி ஸோ சர்க்கிள் டெக்ஸ்ட் புக்ஸ் ரிசோர்ஸ்

ஸோ நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அது வந்து எதுவும் மணி கொடுத்து ப்ராஃபிட் ஓரியண்டாக எதுவும் யாரும் பண்ணுறதில்ல எக்ஸாம்பிள் ஏர் இப்போ வாட்டர்லாம் கூட பாட்டிலில் போட்டு ப்யூர் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் பாட்டிலில் போட்டு தேர் செல்லிங் ஃபார் கமர்ஷியலி மணிக்காக செல் பண்ணுறாங்க ஸோ வாட்ரு கூட இப்போ ஃப்ரெஷ் வாட்ரு கூட இப்போ என்ன ஆயிடுச்சு கமர்ஷியல் ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் வில் சி அபவுட் ஹார்ட்ஸ் Do ஆல் த ஐட்டம்ஸ் இன் your ஷாப்பிங் லிஸ்ட் have கமர்ஷியல் வேல்யூ நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற லிஸ்ட்டில் வேச்சிருக்கு எல்லா commercial value வேல்யூவா ஆமாம் எல்லாமே மணியில் மணிக்கு தானே வாங்குறீங்க ஸோ இட் So, வேல்யூ ஸோ எஸ் know யூ நோ பாருங்க Anything becomes a resource only when its use is discovered. எந்த ஒரு பொருள் resource ஆகும்னா அதோடய யூஸ் எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அப்போ அது ரிசோர்ஸாக மாறும் த நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆர் எவர் சேஞ்சிங் ஹியூமன் பீயிங்கோட நீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு த எவர் சேஞ்சிங் நீட் ரிசோர்ஸஸ் கீப் சேஞ்சிங் நீட் சேஞ்ச் ஆகாத ரிசோர்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டைம் அண்ட் டெக்னாலஜி ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் த டிட்டர்மைன் வெதர் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் அரிசோர்ஸ் ஆர் நாட் எது தான் முடிவு பண்ணும் டைமும் டெக்னாலஜி மட்டும் தான் ஒரு பொருள் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசோர்ஸாக இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஸ் எனர்ஜி டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி வாஸ் மேட் பாசிபிள் ஒன்லி ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் சோலார் பேனல்ஸ் டெக்னாலஜி ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா சன்ஸ் எனர்ஜி வந்துட்டு எப்போயுமே சன் முன்ன காலத்துலேருந்தே சன் எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் சன் எனர்ஜி வந்து எப்போ ரிசோர்ஸாக மாறுச்சு அப்படின்னா எப்போ சோலார் பேனலை இன்வென்ட் பண்ணாங்களோ அப்போலேருந்து தான் ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசைடிங் ரிசைடிங் அப்படின்னா லெசனிங் குறைஞ்சிட்டே வருது ஆஃப் கோல் அண்ட் பெட்ரோல் கோல் பெட்ரோல்லாம் குறைஞ்சிட்டே வருது வாஸ் அ நீட் ஆஃப் இன் எக்ஸ்ட்ரா இன்எக்சாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் எக்ஸாஸ்டபிள் அப்படின்னா அன்லிமிட்டெட் அன்லிமிட்டடாக தேவைப்படுற ரிசோர்ஸாக நம்ம மாற்றணும் ஸோ கோல் பெட்ரோலாம் கம்மியாகிட்டே வருது அதனால நம்மளுக்கு எப்படி பார்த்து ரிசோர்ஸ் தேவைப்படுது அன்லிமிட்டடாக கிடைச்சிட்டே இருக்கணும் தீர்ந்து போகாத ரிசோர்ஸாக தேவைப்படுது ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் கோல் பெட்ரோல் எப்படி கிடைக்கும் அன்லிமிட்டடாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று ஸோ இன்னும் நிறையா காலம் வெயிட் பண்ணணும் ஸோ திஸ் இஸ் சோலார் பேனல் இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் சன்னோட லைட் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு பேனல் ஒரு டிவைஸ் ஹாட்ஸ் இஸ் த ட டில்ட் ஆஃப் சோலார் பேனல் சேம் எவ்ரிவேர் ஆன் அர்த் டில்ட் அப்படின்னா எப்படி சாட்சி வச்சுருக்காங்கல்ல த ஆங்கிள் ஹவு இட் இஸ் பிளேஸ்ட் இந்த ஆங்கிள் ஆஃப் சோலார் பேனல் வந்துட்டு சேமா எவ்ரி வேர் அர்த்தில் எப்போ வச்சாலும் ஒரே ஆங்கிளில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க த ஆன்சர் இஸ் நோ வைட் பிகாஸ் சோலார் பேனல்ஸ் வந்துட்டு அதோட ஆவரேஜ் ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி ஆனால் ஸ்ப்ரிங் சீசனில் அதோட ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சா போதும் இதே சம்மர் சீசனில் நிறைய சன்ஸ் ரேஸ் இருக்கிறதுனால ட்வெண்ட்டி டிகிரியில் வச்சாவே போதும் ஸோ ரிசோர்ஸஸ் கேன் பி ரிசோர்ஸஸ் வந்து த்ரீ டைப்ஸ் natural நேச்சுரல் மேன்மேட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து மேன் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் மேன்மேட் ரிசோர்ஸ் இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் பீயங்கை ஒரு ரிசோர்ஸாக இருப்பாங்க டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் சீல உட்காந்த பிக்சர் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க ப்ரைமரி இதுதான் தான் ப்ரைமரி எல்லாம் ஹண்டிங் பண்ணாங்க ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிற அனிமல்ஸ் வுட்ஸ் எல்லாம் வச்சு they were living, people were living. So this is natural resource. மேன்மேட் ரிசோர்ஸ்னால் செகண்ட்ரி ரிசோர்ஸ் அதாவது சுகர் சுகர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மேன் ஸோ சுகர்லேருந்து சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து சுகர் கிடைக்கிது நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது ஸோ தட் இஸ் செகண்ட்ரி ரிசோர்ஸ் அனதர் ஒன் இஸ் மேன் வந்து வேறு என்ன பண்ணுறாங்க ரோட்வேஸ்லாம் போடுறாங்க ஸோ இட் இஸ் மேன்மேட் ரிசோர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் திஸ் இஸ் தர்ஷரி ரிசோர்ஸ் ஸோ ஹியூமன் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் எதுக்கு தேவைப்படுது ஒரு ஃபார் ப்ரொவைடிங் எஜுகேஷன் ஃபார் இன்வென்டிங் திங்ஸ் சயின்டிஸ்ட் ஸ்கூல் இதெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஸோ பேஸ்ட் ஆன் ஆரிஜின் ரிசோர்ஸ் வந்து இன்னும் நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம் என்னென்னா பேஸ்ட் ஆன் ஆரிஜின் ஆரிஜின் அப்படின்னா லிவிங் பீயிங் ஆன் நான் லிவ் நான் லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்குதா லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்குதா லிவிங் திங்ஸ்னால் பயோட்டிக் ஏ பயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ் எக்ஸாம்பிள் வாட்டர் லிவிங் திங்ஸ்க்கு பயோட்டிக் எக்ஸாம்பிள் ட்ரீ பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பொட்டென்ஷியல் ஆக்சுவல்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தீர்ந்து போயிடும் எக்ஸாம்பிள் லிக்னைட் லிக்னைட்னா ஒரு வகையான கோல் டைப் ஆஃப் கோல் பொட்டென்ஷியல் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அதாவது இருக்கும் ஆனால் நம்ம எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரியாது ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த பிளேஸ் வேர் இட் இஸ் ப்ரெசென்ட் அப்படிங்கிறது ஸோ எக்ஸாம்பிள் விண்ட் எனர்ஜி பேஸ்ட் ஆன் ரினியூபிலிட்டி ரினியூபிலிட்டி அப்படின்னா புதுப்பிக்கிறது ஸோ நேச்சுரலாக அதுவே ரெனியூ பண்ணிக்கும் நேச்சுரலி ரீப்ளேஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சன்லேருந்து கிடைக்கக்கூடிய சோலார் எனர்ஜி வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸ் தீர்ந்து போகவே போகாது அன்லிமிட்டடாக கிடச்சிட்டே இருக்கும் அன்லிமிட்டட் சப்ளை நான் ரினியூவிள் ரிசோர்ஸ்னால் கோல் நிலத்துக்கு அடியிலேருந்து கிடைக்கும் தீந்து போயிடும் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம் பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன்னா எங்கெங்கே இருக்குது யூனிவர்சல் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது எக்ஸாம்பிள் வாட்டர் லோக்கலைஸ்ட் அப்படின்னா சர்டன் பிளேஸஸில் மட்டும்தான் இருக்குது எக்ஸாம்பிள் கேங்ரோ அண்டார்டிகாவில் மட்டும்தான் இருக்குது பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் இண்டிவிஜுவல் ஒருத்தவங்க ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஒருத்தங்களுக்கு மட்டும் உரியது கம்யூனிட்டி அப்படின்னா பார்க்கு பாண்டு அதெல்லாம் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு நேஷ்னல் அப்படின்னா ரிவர்ஸுங்கிறது ரிசோர்ஸ் நேஷ்னல் லெவலில் ரிவர்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் அப்படின்னா ஆம்ப்ரிக்ரிஸ் ஆம்ரிக்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ் அது பவுட்ரியாக பவுட்ரியாக இருக்கும் இல்லைன்னா சாஃப்ட் சாலிடாக இருக்கும் இது ரொம்பவே ரேரு சீக்கிரமாக கிடைக்காது இது பயங்கர வேல்யுபிள் சப்ஸ்டன்ஸ் ஏன்னா இது வந்து வேல் அப்படிங்கிற ஒரு திமிங்கலம்ல இருந்து தான் அதோடய இன்டெஸ்டைனில் இருந்து அதோட குடலில் இருந்து தான் கிடைக்குது இது வந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா சீலெலாம் சீ ஓஷன்ஸ்லாம் எப்பயாச்சு வேல் வந்து வாமிட் பண்ணாவோ இல்லை அது பூ பூனால் ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணாவோ அப்போ தான் அது வெளியில் வரும் இந்த ஆம்பிரிக்ரிஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பர்ஃப்யூம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் எல்லா பர்ஃப்யூம்ஸ்லையும் இல்லை காஸ்ட்லியான செலக்டட் பர்ஃப்யூம்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க வை பிகாஸ் டு மேக் த பர்ஃப்யூம் லாஸ்ட் லாங்கர் அதோட ஸ்மெல் நீடித்து இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆம்பிரிக்ரிஸ் அப்படிங்கிறது பயங்கர காஸ்ட்லி so it um it is also called as floating gold sea ocean la float ambergris of floating gold solvanga so first one we'll see about the natural resource all resources that have been directly provided by nature or called natural resources nature ala directa kadekaradha lami natural resources example in english air water soil minerals natural vegetation பூமியில் போட்டு விளைவிக்கிற எல்லா வெஜிடேஷன் வைல்ட் லைஃப் அரவுண்டர்ஸ் ஆல் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் த யூஸ் ஆஃப் எனி நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபெண்ட் ஆன் த பிளேஸ் இட் இஸ் அவைலபிள் ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எந்த பிளேஸில் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் த ஃபார்ம் இன் விச் இட் இஸ் அவைலபிள் அண்ட் த டெக்னாலஜி நெசசரி டு அவைலட் ஸோ எந்த ஃபார்மில் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் எந்த டெக்னாலஜி நம்மளுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அதை உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தும்

ஏ பயோட்டிக் ரிசோர்ஸ் பயோட்டிக்னால் லிவிங் ஏ பயோட்டிக்னால் நான் லிவிங் ஆல் லிவிங் ரிசோர்ஸஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸ் பாருங்க இங்கே போன்ற இந்த லேக்கில் பார்க்குறது எல்லாமே பயோட்டிக் ரிசோர்ஸ் இதில் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸும் இருக்குது என்னென்ன நான் லிவிங் திங்ஸ் லேண்ட் வாட்டர் ஆர் அண்ட் மினரல்ஸ் ஆர் ஏ பயோட்டிக் ரிசோர்சஸ் ஸோ பேஸ்ட் ஆன் ஆரிஜினில் டூ டைப்ஸு பயோட்டிக் ஏபயோட்டிக் ஸோ த பயோட்டிக் ரிசோர்ஸஸ் வேர் மியர் சப்ஸ்டன்சஸ் ஸோ பயோட்டிக்னால் லிவிங் திங்ஸு லிவிங் திங்ஸ் வந்து சும்மா அது ஒரு சப்ஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு எப்போ அன்டில் தே ஆர் ரெக்கனைஸ்ட் பை ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸால் அதை யூஸ் பண்ண முடியும் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அது சும்மா ஒரு சப்ஸ்டென்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு ஒரு சாதாரண பொருளாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது ரிசோர்ஸாக மாறிச்சு

ஸோ ஹீ கலெக்டட் திங்ஸ் த்ரூ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் இந்த மூணு திங்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு அதனால பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவே இது மூணுமே அடைஞ்சிட்டாங்க நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாங்க சட்சாஸ் ஹண்டிங் ஹண்டிங் எதுக்கு ஃபுட்டுக்காக ஃபுட் கேதரிங் ஃபுட்டுக்காக ஹண்டிங் மூலயமா கிளாத்ஸும் கிடைக்கும் ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸை வேர் பண்ணிப்பாங்க ஃபிஷிங் ஃபாரஸ்ட்ரி ஷெல்டர் கேவ்ஸ்லலாம் போய் இருப்பாங்க ஸோ இது மூலியமாகவே அவங்கள ப்ர ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவே அவங்களோட பேசிக் நீட்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க லேட்டர் வென் ஃபுட் பிகேம் ஸ்கேர்ஸ் ஸ்கேர்ஸ்னால் ரொம்ப ரேர் ஆயிடுச்சி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப அரிது அந்த மாதிரி ஆயிடுச்சு தே ஹேட் டு கல்டிவேட் அதனால் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்க பஞ்சம் ஆயிடுச்சு அதனால் அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க க்ராப்ஸை தட் பிகேம் அக்ரிகல்ச்சர் அண்ட் த கேட்டில் வேர் ஆல்சோ ரியர்ட் ரியர்ட்னால் மேய்க்கிறது கேட்டில் கவுஸ் அண்ட் பஃலூஸ் எல்லாம் மேய்க்க ஆரம்பித்தாங்க ஆடு எல்லாம் ஆன் த ஃபார்ம்ஸ் டு ஃபுல்ஃபில் தேர் பேசிக் நீட்ஸ் ஸோ த ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் இப்போ பயோட்டிக் ரிசோர்சஸ் அதாவது லிவிங் திங்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போ நான் லிவிங் திங்ஸ் ரிசோர்சஸ் வேர் ஆல்சோ சார்ட் ஆஃப்டர் பை மென் சார்ட் ஆஃப்டர்னா அது பின்னாடியும் ஏபயோட்டிக் ரிசோர்சஸும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு

வித் த ஹெல்ப் ஆஃப் மெட்டல்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் எதுக்காகனா ஹண்ட் பண்ணுறதுக்கும் அக்ரிகல்ச்சர் சாயிலாக டிக் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் த ப்ரைமர்லி த டூல் வேர் ஒன்லி மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சு தான் அவங்க டூல்ஸ் மீட் பண்ணாங்க லேட்டர் மேன் டக் த அர்த் ஃபார் பெட்டர் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் நான் லிவிங் ரிசோர்ஸஸ் நிறையா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் காப்பர் வாஸ் த ஃபஸ்ட் மெட்டல் அண்ட் தென் அயன் ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர் பண்ணவங்க ஏபயோட்டிக் ரிசோர்ஸ் காப்பர் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அயன் கண்டுபிடிச்சாங்க ஹீ ஆல்சோ மைண்ட் ப்ரிஷியஸ் மெட்டல் சைமல்டேனியஸ்லி ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் காப்பர் அயன் மட்டும் இல்லை கோல்டு சில்வர் அந்த மாதிரி ப்ரிஷ் ப்ரிஷியஸ் அப்படின்னா காஸ்ட்லி ஐட்டம்ஸ் காஸ்ட்லி மெட்டல்ஸும் மைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க மைன் தான் பூமி தோண்டி எடுக்கிறது எதுக்காக ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரி later, mining became one of the leading primary activities and still holds an important place among the economic activities. so, addikapura, ornaments, first first metals, mine panning, ana ipa, mining, now mining primary activities are so, b topic, on basis of development, based on the level of development, resources can be developed, into, divided into.

So, it is actual resource. Potential resource அப்படினா நம்லுக்கு தெரியாது. Potential resources are resources that are not being used in present. இப்ப யூஸ் பண்ணல இந்த potential resources அதுவுடு குவாண்டிடியும் லோகேச்யனும் தெரியாது or not known. The technology to extract such resources is also yet to be developed. இந்த resources கடிக்கர்த்துக்காக இத யூஸ் பண்ணிருத்துக்காக வேண்டுங்கள் technology குட இன்னும் develop பண்ணல. அந்தமார் இருக்கு resource தாம் potential resource. எக்ஸாம்பிள் மெரைன் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு ஈஸ்ட் இருக்குது ஒரு பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம் அதுதான் ஈஸ்ட்டு மெரைன் ஈஸ்ட்னால் தண்ணியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபவுண்டின் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி இங்கேலாம் அது இருக்கும் ஸோ அந்த நோ பாருங்கள் மெரைன் ஈஸ்ட் ஹாவ் கிரேட்டர் பொட்டென்ஷியல் டேன் டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட் கிரேட்டர் பொட்டென்ஷியல்னால் நிறையா அதுக்கு எனர்ஜி இருக்கும் அதை வச்சு நிறையா பண்ணலாம் தே கேன் பி யூஸ்ட் இன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் கேக்லாம் பேக் பண்ணுவாங்கள்ல அந்த பேக்கிங்க்கு அப்புறம் ப்ரூயிங் அப்படின்னா செப்ரேட்டிங் வைன் மேக் பண்ணும்போது அதை செப்ரேட் பண்ணுறதுக்காக வடிகட்டுறதுக்காக பண்ணுறது ப்ரூயிங் வைன் மேக் பண்ணுறதுக்காக பயோ எத்தனால் மேக் பண்ணுறதுக்காக அண்ட் ஆல்சோ ஃபார்மகுட்டிக்கல் ப்ரோட்டீன் ஃபார்மகுட்டிக்கல் ப்ரோட்டீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஃபார்மசினா இன் மெடிசன் மெடிக்கல் லெவலில் ப்ரோட்டீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ்லாம் வந்து நிறையா கிடைக்கும் நிறையா எனர்ஜி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெயின் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டூ டேஸ் கிளாஸ் வில் சி த ரிமைனிங் In our next class. So, thank you, have a great day. So, see, this is a whale from where we get ambergris. This is a floating gold kind of substance from whales' intestine. So, thank you, have a great day.